ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப நல்ல சுவையான பச்சைப்பயிறு தோசை. ஆந்திரா சைடு இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இது பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு அருமையான தோசை ரெசிபிங்க. இங்கே நல்ல முழு பச்சைப்பயிறு ஊற வச்சு அது கூட மற்ற ஒரு சில ஸ்பைசஸும் சேர்த்து நல்லா அரைச்சி இன்ஸ்டண்ட்டாக நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்தியானது. இது ஒரு லோ கார்ப் தோசை. அதாவது இங்கே பச்சைப்பயிரோட அளவு தான் ஜாஸ்தி, ரைஸ் வந்து சும்மா கம்மியாக சேர்த்துக்கிறோம். ஸோ நல்ல ஒரு லோ கார்ப் தோசை, எளிதில் ஜீரணமாகும், ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்ல ஒரு ஹெல்தியான டேஸ்டியான பச்சைப்பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே பச்சைப்பயிறு தோசை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். அது என்னென்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு நல்ல ஒரு ஃபுல் கப்புக்கு பச்சைப்பயிறு, நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 கிராமுக்கு மேலே இருக்கும் பச்சைப்பயிறு, நல்ல ஒரு ஃபுல் கப்புக்கு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து விட்டு நல்ல ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு ட்ரிங்கிங் வாட்டர் வச்சு நல்லா ஊற வச்சிடணும். மினிமம் ஒரு 6-7 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தான் அரைக்க முடியும். நம்ம ஓவர் நைட் ஊற வச்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது கொஞ்சமாக பச்சரிசி ஊற வச்சுக்கணும். இங்கே 1 கப்பு பச்சைப்பயிருக்கு 1/4 கப்பு பச்சரிசி சரியாக இருக்கும். ஸோ 1/4 கப்பு பச்சரிசி போட்டு நல்லா கழுவி நல்லா அதுவும் 1-3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ இங்கே பச்சைப்பயிறு ஊறி ரெடியாக இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பச்சைப்பயிரில் அதிக ப்ரோட்டீனும் நல்ல ஃபைபரும் இருக்குது, நல்ல நார்ச்சத்தும் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி தோசையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா. அதே போல் ரைஸும் வந்து நல்லா 1-3 மணி நேரம் ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். கூடவே ஒரு சில ஸ்பைசஸும் சேர்த்துக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துடலாம். நல்லா 1 ஸ்பூனுக்கு சீரகம், 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. இந்த மாதிரி பருப்பெல்லாம் நிறையா சேர்த்து செய்யக்கூடிய தோசைகளில் கண்டிப்பாக இஞ்சி, சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும், அதே சமயம் எளிதில் ஜீரணமாகறக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சீரகம், கொஞ்சம் இஞ்சி, பெருங்காயப்பொடியெல்லாம் சேர்த்து விட்டுருங்க. இப்போ ஊற வச்சு ரெடியாக இருக்கிற இந்த பச்சைப்பயிறு, பச்சரிசி, மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். மிக்ஸி ஜார்லேயும் அரைக்கலாம், கிரைண்டரில் சேர்த்தும் நல்லா கொஞ்சம் ஃப்ளஃபியாக அரைச்சாலும் தோசை வந்து சூப்பராக இருக்கும். நான் கிரைண்டரில் அரைக்க போகிறேன் இன்றைக்கி. நல்லா சீரகம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும், இஞ்சி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும், 3 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு, கூடவே ஊற வச்ச பச்சரிசியும் சேர்த்து விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைசஸும் ரைஸும் கொஞ்சம் கிரைண்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பச்சைப்பயிறு போட்டு ஆட்டினோம்னா பர்ஃபெக்டாக கிரைண்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அரிசி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஜஸ்ட் ஒரு 30-40 செகண்டுக்கு நம்ம ஓட்டிட்டாவே போதும், கொஞ்சம் அது கிரைண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பச்சைப்பயிறு சேர்த்து நல்லா பர்ஃபெக்டாக அரைச்செடுத்துடலாங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், அரிசி எல்லாம் ஓரளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ நம்ம பச்சைப்பயிறை சேர்த்துடலாம். நல்லா ஊற வச்சு வச்சுருக்கிற பச்சைப்பயிறு கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுடலாம். மிஸ் பண்ணாமல் பெருங்காயப்பொடி சேர்த்து விட்டுருங்க. இப்போ மறுபடியும் நம்ம கிரைண்டர் ஆன் பண்ணி விட்டுடலாம். நல்லா அரைக்கணும், நல்லா 1-10 நிமிஷத்துக்கு மேலே அரைப்படுட்டுங்க. பச்சைப்பயிறு கொஞ்சம் ஃப்ளஃபியாக அரைப்படுட்டும், இதனால சீக்கிரமாக அரைச்சிருங்க, ரொம்ப நேரம்லாம் பிடிக்காது. கிரைண்டரில் டக்குன்னு நம்மளுக்கு வேலையாயிரும். இப்போ மாவு ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து விட்டு நல்லா 1 நிமிஷம் அதை ஓட்டி விட்டுட்டு கிரைண்ட் பண்ண விட்டுட்டு ஆஃப் பண்ணி நம்ம மாவு எடுத்துடலாம். நம்ம உடனடியாக தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை, புளித்தா நல்லா இருக்காது. நம்ம இந்த பச்சைப்பயிறு மாவு ஆட்டின உடனே நம்ம வந்து தோசை செஞ்சிடலாம். இப்போ நல்ல சூடான தோசைக்கல்ல இப்படி தோசை ஊற்றி விட்டுருங்க. நல்ல தோசை நம்ம மெலிசாவும் ஊற்றிக்கலாம், இல்லை திக்காவும் ஊற்றலாம். இந்த தோசை மேலே நல்ல பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், கேரட், இட்லி பொடியெல்லாம் தூவி செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி ப்ளெயினாக செய்கிறேன். இந்த பச்சைப்பயிறு தோசைக்கு நான் இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு இஞ்சி சட்னி, இஞ்சி துவையல் அரைச்சிருக்கேன். கூடவே நல்ல கொத்தமல்லி இலை நிறையா சேர்த்துனா தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சுருக்கிறேன். இஞ்சி துவையல், இஞ்சி சட்னியோட ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த தோசை நல்லா அந்த நடுவில் ப்ரௌன் ஆகிறது தெரிஞ்சதுக்கப்புறமா நல்லா பொறுமையாக வேக விட்டு திருப்பி போடுங்க. பர்ஃபெக்டாக கலர்ஃபுல்லாக நல்லா ஜம்முன்னு, அதுவும் அந்த சீரகம் இஞ்சி வாசனை மணக்க அருமையான பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஒரு ஹெல்தியான தோசை இது.
நல்லா அந்த பச்சைப்பயிறு நிறையா சேர்த்து செய்கிறோம். அதாவது பச்சைப்பயிரில் நல்ல ப்ரோட்டீனும் அதிக ஃபைபரும் இருக்குது. அந்த நார் சத்து மேலே அந்த தோலோடு சாப்பிட்றதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பச்சைப்பயிரில் இந்த மாதிரி தோசையெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நல்ல ஹெல்தி டேஸ்டி பச்சைப்பயிறு தோசையை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.